ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டிப்ஸு சொல்கிறேன். விளாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலையெல்லாம் காய வச்சு பொடி செய்து செடிகளுக்கு வேர்கள் பகுதி வைப்போனா குளிர்ச்சியாக இருக்கும், செடிகளும் நல்லா வளர்ச்சி அடையும். அதே போல் காய்கறி தோலை காலையில் தோல் சீவி தண்ணியில் ஊற வச்சுட்டு சாயந்தரம் 7 மணிக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றுனீங்கன்னா செடிக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் கோமியம் இருக்குதானே, மாட்டினுடைய கோமியம், அது 15 நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு மேலேயும் வேர்களையும் நெல்லையும் தொளித்து வந்தால் புழு பூச்சிங்கள்லாம் வராது, நல்லாயிருக்கும், செடியும் நல்லா வளர்ச்சி அடையும். அடுத்தது வந்து செடிங்க வைக்கும்போது பக்கத்தில் இந்த மாதிரி கிளை செடிகள் அல்லது குட்டி குட்டி செடிகள் பதறும்பாங்க, இதையெல்லாம் பறித்து போட்டுடணும், இல்லைன்னா எல்லா சத்தும் அது எடுத்துக்கும். அதே போல் அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம உளுந்து கழுவுற தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துகிட்டு போய் ஊற்றுனீங்கன்னா ரோஜா செடி சூப்பராக வளரும். அப்புறம் அடுத்த டிப்ஸு மாம்பழம் சாப்பிட்டுட்டு மாம்பழத்தோல் கொட்டை எல்லாம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 நாள் கழித்து எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் தண்ணியை செடிக்கு ஊற்றினா அவ்வளோ நல்லாயிருக்கும், செடிங்களும் வளர்ச்சி கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம மாவு புளித்த மாவு அப்புறம் இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி எல்லாம் ஒரு நாள் புளிக்க வச்சு அதுவும் செடிங்களுக்கு ஊற்றலாம், அதுவும் செடிங்க நல்லா வளர்ச்சி அடையும். செம்பருத்தி செடியில் பூச்சிங்க வந்து இருந்தால் வெங்காயம் பூண்டு லவங்கம் மஞ்சத்தூள் இவெல்லாம் அரைச்சி புளிப்பு தயிரில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு செடிக்கு மேலே அடித்தால் மாவு பூச்சி வராது. அப்புறம் பீட்ரூட்ஸ் நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு அந்த தோல் இருக்குது பாருங்கள், அந்த தோலையும் சீவி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு செடிங்களுக்கு வேர்பகுதியிலையும் மேலேயும் தொளித்தோம்னா பூச்சிங்க வராது, செடி நல்லா சத்து கிடைக்கும், பூக்களும் நல்லா பெருசாக கிடைக்கும். நிறையா டிப்ஸ் கேட்டீங்க.